ஹியூமிடிட்டி ஃபார்முலா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி டபுள்யூன்னு சொல்லலாம், ஆர் ஹியூமிடிட்டி ரேஷியோ ஒரு மாய்ச்சர் கண்டென்ட், ஓகேவா, அதை டபுள்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர், மாஸ் ஆஃப் ட்ரை ஏர். ஸோ ட்ரை ஏரில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் அது ஹியூமிடிட்டி ரேஷியோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஒரு மாய்ச்சர் கண்டென்ட். ஸோ இங்கே ஃபார்முலா, இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மாய்ச்சர் கண்டென்ட் டபுள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0.622 பிவி டிவைட் பை பிபி பிவி. ஸோ பிவினா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர், இது வந்து பரோமெட்ரிக் ப்ரெஷர், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த வர ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஆர் சேச்சுரேஷன் ரேஷியோ ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் சேச்சுரேஷன், எல்லாமே ஒன்று தான், அதை மியூன்னு நம்ம சொல்லுவோம், மியூ எல்லாமே சேம் தான். ஸோ மியூ ஸ்டடிஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஆஃப் மாய்ச்சியர் டிவைட் பை ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஆஃப் சேச்சுரேட்டட் ஏர். ஸோ டபுள்யூ டிவைட் பை டபுள்யூஎஸ், இது மாய்ச்சர் ஏர், இது வந்து சேச்சுரேட்டட் ஏர், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தெரியாமல் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, மாய்ச்சர் ஸோ மாய்ச்சர் ஏர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மாய்ச்சர் டபுள்யூஸ் ஈக்குவல் டு 0.22 பிவி பை பிபி பிவி, இதற்கு நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஆஃப் சேச்சுரேட்டட் ஏர், ஓகேங்களா, இது மாய்ச்சர் ஏர், இது சேச்சுரேட்டட் ஏர், ஏன்னா மியூஸ் ஈக்குவல் டு டபுள்யூ டிவைட் பை டபுள்யூஎஸ் தான். ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே தான் போகிறோம், எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா டபுள்யூட ஃபார்முலா 0.22 பிவி டிவைட் பை பிபி பிவி, ஸோ டிவைட் பை அது இதோடைய ஃபார்முலா 0.22 பிஎஸ் டிவைட் பை பிபி பிஎஸ், இது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபார்முலா அப்படி மாறணும், பிவி டிவைட் பை பிஎஸ் பிபி, இது மேலே போயிடும். ஸோ அது வந்து கீழே வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது வந்து மியூ ஃபார்முலா. ஸோ மியூ ஃபார்முலா இங்கே எழுதியாச்சு. அடுத்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா, பை வேல்யூ எம்இ டிவைட் பை எம்எஸ் இது ஃபார்முலா, ஆர் எப்படி எழுதுனா பிவி டிவைட் பை பிஎஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர், இது சேச்சுரேட்டட் ப்ரெஷர். ஸோ எம்இ எப்படி பிவி ஆர்டின்னு எழுதலாம், அதேமாதிரி எம்எஸ்னா பிஎஸ் டிவைட் பை ஆர்டி கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் வந்து, ஓகேங்களா, டி டெம்பரேச்சர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலாஸ் வந்து எழுதலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்டு வந்து டோட்டல் என்தால்பி ஆஃப் மாய்ச்சர் ஏர், டோட்டல் என்தால்பி ஆஃப் மாய்ச்சியர் அது ஹச்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஹச் இஸ் ஈக்குவல் டு சிபி டிடி டபுள்யூ ஹச்ஜி. ஸோ சிபிங்கிறது 1.00 ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஏர், 1.00 கிலோஜூல் பர் கேஜி கெல்வின், இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ஹச்சிங்கிறது ஸ்பெசிஃபிக் என்தால்பி ஆஃப் ஏர் கரஸ்பாண்டிங் டு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ஸோ ப்ராப்ளத்தில் நம்ம ஹச்ஜி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எங்கே ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், அந்த ட்ரை பல்ப் டெம்பரேச்சருக்கு நேராக ஹச்ஜி வேல்யூ ஸ்டீம் டேபிளில் என்ன பண்ணணும், ஸ்டீம் டேபிளில் ஹச்ஜி வேல்யூ வந்து எடுக்கணும், எதுக்கு நேராக ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பிவி சரிஸ் ஈக்குவல் டு பிஎஸ் டபுள்யூ பிபி பிஎஸ்வி டிடி மைனஸ் டிடபிள்யூ டிவைட் பை 1527.4 1.3 டி வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஸோ இங்கே பிஎஸ்வி எதுக்கு நேராக அந்த வேல்யூஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டிங் வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கு நேராக பிஎஸ் வேல்யூ எவ்வளோனு பார்க்கணும். ஸோ ப்ராப்ளத்தில் வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கு நேராக ஸ்டீம் டேபிளில் பக்கத்தில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்தீங்கன்னா போதும். ஸோ சேச்சுரேட்டட் ப்ரெஷர் கரஸ்பாண்டிங் டு வெட் பல்ப் டெம்பரேச்சர், ஓகேங்களா. ஸோ டிடிங்கிறது ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், டிடபிள்யூங்கிறது வெட் பல்ப் டெம்பரேச்சர், நமக்கு தெரியும், மீது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ பாரோமெட்ரிக் ப்ரெஷர் பிபினா பாரோமெட்ரிக் ப்ரெஷர் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஓகேங்களா. ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, சம் டைம் 760 எம்எம் ஆஃப் ஹெச்ஜி, சம்டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 101.132 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், 101. அதுக்கப்புறம் சம் பாரில் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர், 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர், இது எல்லாமே என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். எந்த யூனிட்டில் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன தேவைப்படுதோ அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம்.